அஸ்லாமலைக்கும். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பைப் சப்போர்ட்ஸ். ஸோ எம்இபி நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் கூடுதலான டிஃப்ரெண்ட் சைஸான வந்துட்டு பைப்ஸ்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பிளேஸில் வந்து நம்ம பைப் சப்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெவிட்டில் வந்துட்டு அது வந்துட்டு இன்பில்டாக வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஃபேமிலிஸும் இருக்காது. ஒன்று நம்ம வந்துட்டு ஃபேமிலிஸ் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லாத சமயத்தில் நம்ம ரெவிட்டில் இருக்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக வந்துட்டு சப்போர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வந்துட்டு. ஸோ இது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்ட டவுட்டு கம்மியாக தான் நான் இதை நான் க்ரியேட் பண்ணுறேன் வந்துட்டு இந்த டியூட்டோரியலை. இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நான் பேசிக்காக வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு சில டூல்ஸ் தேவைப்படும். ஸோ நான் ஒரு டெம்பரரியாக ஒரு ஃப்ளோர் பிளானோட இருக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கின்றதுக்காக வந்து நான் இதை கோப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் 4 லெவலில் கோப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ரஃபாக தான் கொடுக்குறேன்னு வந்துட்டு இதை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கிற மாதிரி இதை நம்ம ப்ராஜெக்டில் இருக்கட்டும். ஸோ இங்கே வந்துட்டு நான் பைப் சிஸ்டமில் வந்துட்டு பைப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஐ வந்துட்டு ஷார்ட்கட் அதில். ஸோ நான் பைப் சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் வந்துட்டு. ஸோ நான் இங்கே பிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுறேன் வந்துட்டு 90 mm. ஓகே, எலிவேஷன்ஸ் இந்த எலிவேஷனில் கொடுத்துக்குறேன். அதோட பைப்போட எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்படி டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் ஒன்றாவது இருந்து சொல்லி வச்சுக்கோங்க. சைஸ் வந்துட்டு 160 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட பைப் வந்துட்டு இப்படி ஒன்றாவது இருந்து சொல்லி ஓகே. இப்போ பைப்பை பார்த்த உடனே சொன்ன வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் வந்துட்டு பைப் ரன் ஆகிட்டு இருக்குது சொல்லி எல்லாம் கோஆர்டினேஷன் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகி. ஓகே, பாருங்க வந்து பைப் நம்மளுக்கு 4 எலிவேஷனில் வந்துட்டு ரன் ஆகுது வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம பைப் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்துட்டு எந்த ஃபேமிலிஸும் வந்துட்டு பைப்புக்குன்னு சொல்லி சப்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி எதுவும் இல்லை வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு இந்த ஃபேப்ரிகேஷன் பார்ட். ஃபேப்ரிகேஷன் பார்ட்டை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் பாருங்கள் வந்து நம்மளுக்கு எம்டியாக ஒரு புது அந்த டெப் ஒன்று ஒர்க்கிங் டெப் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு எம்டியாக ஒரு தண்டு வந்துருக்கு. இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஃபேப்ரிகேஷனுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக கொஞ்சம் பார்ட் வந்துட்டு அவன் ஸ்பெஷலாக கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் வச்சுக்குவாங்க இதில் வந்துட்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி இதில் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே செட்டிங்ஸ் இருக்கு தரேன். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபேப்ரிகேஷன் கன்ஃபிகரேஷன்ஸ் கேட்குது வந்துட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்துட்டு எம்எம்மில் நம்ம ஒர்க் பண்ணுறதுல வந்து நான் மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஜெஸில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் இம்பீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ரிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற பைப் வந்துட்டு யூபிவிசி ப்ரெஷர் பைப் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பிவிசி பைப் யூஸ் பண்ணிக்கிறதால நான் இங்கே வந்து பிவிசியே கிளாஸ் 14 இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு நம்ம எதுலேருந்து நான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் பிவிசியை செலக்ட் பண்ணேன்னா பிவிசிக்கு பாசிபிளான சப்போர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பிவிசி ஓகே நம்ம ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு இங்கே பிவிசி செக்ஷன் நம்ம நிறைய சர்வீஸை செக் பண்ணிப்போம்னா டக்டிங் உரிய சப்போர்ட்ஸ் அதெல்லாம் டக்டிங் எல்லாம் இதில் வந்துருக்கும். ஸோ இங்கே குரூப் வந்துட்டு இப்போ நம்ம ஹேங்கர்ஸில் இருக்கோம். ஃபிட்டிங்ஸில் வந்தோம்னு சொன்னால் பைப்பும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பைப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் நம்மளுக்கு பைப் சைஸ் வந்துருக்கும். இங்கே இதில் சைஸ் வந்து நீங்கள் எத்தனை வேணும் சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். 1 கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லென்த்துக்கு தேவையோ இதில் பாருங்கள் நம்ம இதில் சிஸ்டம் ஃபேமிலியை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம சிஸ்டம் ஃபேமிலி இப்போ பைப்பை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிஐ இந்த டைப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்மளை இஷ்டத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இந்த ஃபேப்ரிகேஷன் பார்ட்டில் நம்ம ஃபெஸ்ட்டுக்கே வந்துட்டு சைஸை டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாத சமயத்தில் அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லென்த் வந்துட்டு 5 meters ஓட்டோ டிடெக்ட் பண்ணிக்கு. ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சின்னதாகிறது பெருசாகிறது அப்படி வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஓகே. இப்போ பாருங்கள் வந்துட்டு இதில் நம்ம ஃபிட்டிங்ஸில் வந்து ஹேங்கர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஹேங்கர்ஸை செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள் இப்போ இதில் நம்மளுக்கு ஓட்டோவாக டிடெக்ட் ஆகுது இல்லை. இதே இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபேப்ரிகேஷன் பார்ட்டில் இருக்கிற ஒரு பைப் எடுத்துட்டு ஹேங்கர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டோவாக டிடெக்ட் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் ஃபேமிலியில் க்ரியேட் பண்ண பைப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு சிம்பிள் ட்ரிக் தான் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த ஸ்லப் வந்துட்டு இந்த ஏரியாவில் க்ரோஸ் ஆகிறதால நான் இந்த பைப்பை வந்துட்டு பக்கத்தில் கொப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிவிட்டு ஹேங்கர்ஸ் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஃபேப்ரிகேஷன் பார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அது டிசைன் டு ஃபேப்ரிகேஷன் இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்மளை எந்த சர்வீசஸில் அதை கன்வெர்ட் பண்ணான்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம பிவிசிங்கிறதால பிவிசியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணோன்னு பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இதை ரெண்டு ஸ்க்ரீனை வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ இப்படி காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஹேங்கர் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஓகே இதில் நான் இந்த ஸ்லாப்பை வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஹேங்கர்ஸை செலக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே பாருங்கள், இதில் கொண்டு வந்தால் நம்ம டிடெக்ட் ஆகுதில்ல, இங்கே கொண்டு வந்தாண்டா ஓட்டோவாக டிடெக்ட் ஆகிட்டு அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள், ஸ்லாப்போட வந்து ஸ்லாப்போட என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டில் வந்துட்டு அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விதத்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த பைப், இந்த பைப் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலிவேஷன் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்துட்டு என்ன செய்யணுன்னா, அதுக்கு பக்கத்தில் இது நீங்கள் எல்லாத்துக்கும் வேணால் ஒரு நம்மளை எந்த லென்த் அந்த பைப் இருக்குதோ அதில் ஒரு இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுன்னா கன்வெர்ட் ஃபேப்ரிகேஷன் பார்ட் கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹேங்கர்ஸ் எடுத்து நம்ம சாம்பிளுக்கு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணோன்னு பாருங்கள், ஓட்டோவை வந்துட்டு ஹைட் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஹைட் டிடெக்ட் ஆகி எக்ஸாக்டாக வந்துட்டு அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் என்ன செய்கிறேன்னா இந்த சப்போர்ட்டை காப்பி பண்ணி இந்த பைப்பில் எடுக்கிறேன். எடுத்தோடனே பாருங்கள், நம்மளுக்கு இப்போ நம்மளோட பைப்புக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு மெச் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம என்ன செய்யலான்டா, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எரே பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொடுத்துட்டுங்கிறது ஓகே, இந்த லொக்கேஷன் நம்மளுக்கு எத்தனை சப்போர்ட்ஸ் வேணுமோ 5 சப்போர்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸாக்டாக பைப் சப்போர்ட்டு நம்ம ஈஸியாக ப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பைப் சப்போர்ட் தேவையில்ல, இதை டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு இப்படி இப்போ இந்த லொக்கேஷனில் வந்துட்டு 160 mm பைப். ஸோ இதிலே மாதிரி இது நம்ம செய்யறோம்டா, பைப்பை காப்பி பண்ணுறோம் பக்கத்தில், காப்பி பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் ஃபேப்ரிகேஷன் பண். ஓகே, கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்போர்ட்ஸ், ஓகே இந்த சப்போர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு பைப் சப்போர்ட் வந்துடுச்சு. ஸோ அதே சேம் வே இதை காப்பி பண்ணிவிட்டு எங்கள காப்பி பண்ணுறோம். இதை ஓகே நம்ம டிலீட் பண்ணுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி நம்ம மல்டிபிள் காப்பி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஈஸியாக வந்துட்டு ஏரியா யூஸ் பண்ணி நம்மளோட லாஸ்ட் எங்கே இருக்குதோ லாஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு 5 நம்பர்ஸ் ஓட்டோவை வந்துட்டு பாருங்கள், அது ஸ்லாப்போட வந்துட்டு அட்டாச் ஆகிருவோம். இப்போ இந்த ஸ்லாப் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷனுக்கு மாறும் அப்படின்னு சொன்னால் ஓட்டோவாக சப்போர்ட்ஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்லாப் இல்லாதால வந்துட்டு பாருங்கள் இந்த இதை அந்த ஹைட் வந்து டிடெக்ட் ஆகாமலுக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். பிள்ளை ஸ்லாப்பை வந்துட்டு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்லாப்போட ஹைட் வந்து டிஃப்ரெண்ட்ங்கிறதால ஓட்டோவை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெச் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேயில் வந்துட்டு நம்ம பைப்பை சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்லாப் கொடுக்கலன்னு சொன்னால், இதுக்கு நம்ம இப்போ ஃப்ளோர்லேருந்து சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு இப்போ இந்த வே இங்கே பார்த்தோம்னா பாருங்கள் வந்து இந்த பார்ட்லையும் வந்து சேஸ்லையும் வந்து நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான சப்போர்ட்ஸ், ஃப்ளோர் மவுண்டட் சப்போர்ட் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்கள் செட்டிங்ஸுக்கு வாங்க. செட்டிங்ஸுக்கு வந்தோடனே பாருங்கள் நம்மளுக்கு இப்போ இதை செலக்ட் பண்ண இயலாத மாதிரி ஹைட் ஆகிருக்குது, வந்து கிரே ஆகிட்டு. இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரீலோட் கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குதானே, இதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி வரும். இதில் பார்ட்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் வந்து மெக்கானிக்கல் பைப்பிங், இதில் ஜென்ரிக் ஹேங்கர்ஸ் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஃப்ளோர் சப்போர்ட், டபுள் ஃப்ளோர் சப்போர்ட்னு சொல்லி ஒன்றைக்கும் அதை நோட் பண்ணிக்குவோம். ஃப்ளோர் சப்போர்ட் இருக்கும். அடுத்தது வேறு எதுவும் ஃப்ளோருக்கு, ஓகே இது ரெண்டு தான் நம்மளுக்கு ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு இப்போ இந்த பைப்பை வந்துட்டு நான் காப்பி பண்ணி பக்கத்தில் எடுத்துகிட்டு, ஓகே இந்த பைப் காப்பி பண்ணி பக்கத்தில் எடுத்துட்டு இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபேப்ரிகேஷன் பார்ட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்மளோட பார்ட்ஸ் இதில் வந்தோம் சொன்னால் ஃப்ளோர் மவுண்டடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி ஓகே, இது வந்துட்டு நம்மளோட பைப் சைஸ் சின்னதுங்கிறதால இந்த பைப் நம்ம இதை வந்து பைப் சைஸை 160 மாற்றினா பாருங்கள் அந்த சப்போர்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதே இப்போ இது நம்ம 90 mm பைப்புனால தான் நம்ம 90 mm வச்சுக்குவோம் வந்துட்டு. அல்லது உங்களுக்கு இந்த சப்போர்ட் தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள்.
ஓகே. இதில் நம்ம சின்ன சின்ன மோடிஃபிகேஷன்ஸ் ஒன்று வந்துடும், அந்த சர்க்கிள் வந்துட்டு கிளாம்ப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வர மாதிரி. ஸோ எனக்கு இந்த டபுள் சப்போர்ட்டில் சிங்கிள் சப்போர்ட்டே ஓகே. ஸோ நான் டபுள் சப்போர்ட்டை டிலீட் பண்ணிக்கிறேன். இதை நான் இங்கே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை கோப்பி பண்ணி நம்மளோட பைப்புக்கு எடுப்போம். வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை டிலீட் பண்ணுவேன். இது வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்மளுக்கு ஃபேப்ரிகேஷன் பார்ட்டில் இருக்கிற பைப்பை யூஸ் சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட இந்த சர்வீசஸ் பைப்புக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாமோ அதை ஈஸியான வேயை பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஏன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், நம்மளுக்கு மேலே ஸ்லாப் இல்லாதால இந்த இடத்துல அப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னு சொன்னால் ஸ்லாபை ஃபோட்டோ டிடெக்ட் ஆகும். அப்படி இல்லாத சமயம் வந்துட்டு நம்ம இதை இந்த பைப்பை இதை வந்துட்டு சப்போர்ட்டை கோப்பி பண்ணி பாருங்கள் ஃபோட்டோவை வந்துட்டு நம்மளுக்கு டிடெக்ட் ஆகுது. இதில் வந்துட்டு இப்போ இன்னொரு ஆப்ஷன் இதில் காமிக்கும், எக்ஸ்ட்ராவை வந்துட்டு இது அன்குரூப் பண்ணிக்கிறேன். என்ன நம்ம எரே பண்ணத்தில் அன்குரூப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு என்ன த்ரெட்டோட சைஸ் வந்துட்டு 10 mm 12 mm. ஸோ இப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருக்கும்னு சொன்னால், நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ அப்படி இல்லாட்டி என்ன பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி கட்டிங்கன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணி போடுவேன் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.